வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் டுடே ஜோன். வங்கிகளில் சாதாரண பொதுமக்கள் போய் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம நாட்டில். ஆனால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய நிறுவனங்கள் வந்து 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக கடன் வாங்கிடுறாங்க. மேலும் அதை கட்டாமல் எப்படியாவது வந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம நாட்டில் இது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். வங்கிகளிடமிருந்து கோடி கணக்கில் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாமல் ஏப்பம் விட்ட விஜயம் இல்லையா, நிராவ் மோடி, முகுல் சோக்கி, இப்படி இந்த வரிசையில் வந்து புதிதாக இப்போ ஒருத்தர் சேர்ந்திருக்காருங்க. அவர் வந்து குஜராத்தை சேர்ந்த கப்பல் நிறுவனத்தின் அதிபதி ரிஷி கமலேஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் தான். இவரது ஏபிஜி ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கட்டும் நிறுவனம் வந்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளிடமிருந்து சுமார் 22,842 கோடி ரூபாய் கடனாக பெற்று அதை திருப்பி செலுத்தாமல் வந்து மோசடி செஞ்சுருக்காருங்க. இது குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிபிஐ பேங்க், அப்படியே கிட்டத்தட்ட 28 வங்கிகளிடமிருந்து 22,482 கோடி ரூபாய் கடனாக வந்து பெற்றிருக்கிறார். ஏஜிபி ஷிப்யார்ட் அப்படின்ற நிறுவனம் கடந்த 2008 சர்வதேச பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்ட போது வெளிநாடுகளிலிருந்து கிடைத்த ஆர்டர்கள் வந்து ரத்தானதால் வந்து வங்கியின் கடனை வந்து திருப்பி செலுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தோட தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையில் வந்து ஆய்வு செய்த போது தான் தெரிஞ்சது, மிகப்பெரிய மோசடி வந்து நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. அதாவது இந்த ஏஜிபி நிறுவன தலைவரான ரிஷி அகர்வால் அவர் என்ன அப்படின்னா, அவர் வந்து பொய்யாக வந்து நஷ்ட கணக்கை காட்டிவிட்டு தனது 96க்கும் மேற்பட்ட அந்த கிளை நிறுவனங்களுக்கு வந்து தனியாக வந்து சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காருங்க. பார்த்துங்க, பேங்க்கில் பணத்தை வாங்கி அதை வந்து லாஸு கணக்கு காமிச்சிட்டு இவர் தனிப்பட்ட முறையில் சொத்தை வந்து வாங்கி குவிச்சிருக்காரு. இது குறித்து முதன் முதல்ல வந்து எஸ்பிஐ வங்கி தான் வந்து 2019 வந்து ஃபஸ்ட்டு புகார் அளித்தது. அதன் பின்னர் வந்து 28 வங்கிகளும் இணைந்து இந்த மாதிரி மோசடி குறித்து சிபிஐயிடம் வந்து புகார் அளித்தன. அதன் பின்னரே வந்து கடந்த பிப்ரவரி மாதம் தான் சிபிஐ வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ரிஷி அகர்வால் வந்து அதன் பிறகு வந்து கைது செய்யப்பட்டார். 2,700 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்க. வாங்கின தொகைக்கும் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட தொகைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசங்க, அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன். இந்த நிதி மோசடியில் வந்து பின்னணியில் வந்து ரொம்ப ஏகப்பட்ட அரசியல் குறித்து ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனமானது 22,842 கோடி ரூபாய் மோசடி செய்தும் அதுக்கு வந்து சரியான ஆக்ஷன் எடுக்கப்படவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த மோசடி செய்த நபர் வந்து போலீஸார் வந்து கைது செய்யப்பட்டார். இதையடுத்து இந்த குற்றச்சாட்டுக்கு வந்துட்டு விளக்கம் கேட்டாலும் சரி, அதுக்கு வந்து சரியான விளக்கம் யாரும் தர்றதே இல்லை. இந்த ஏபிசி ஷிப்யார்ட் நிறுவனம் வாங்கிய கடனை வந்து திரும்ப கொடுக்காது கொடுத்து ஆரம்பத்திலிருந்தே சரி சிபிஐ வந்து விசாரித்து தான் வருகிறது. எதையுமே வந்து அவசரப்பட்டு செய்ய முடியாது, முழுமையாக விசாரித்து அதன் பிறகு தான் அந்த நிறுவன தலைவரை வந்து நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் கைது செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருக்குது. இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறதும் தெரியல. வாங்கிய கடன் வந்து 22,842 கோடி, பறிமுதல் செய்யப்பட்ட சொத்து வந்து வெறும் 2,700 கோடி. ரொம்ப இடிக்குதே கணக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன், ரவிச்சந்திரன்.